இனிமே நீ என்ன கவனிக்கணும். இனிமே தானா?
நீ காலேஜ் சவாரி வந்ததில இருந்து நான் உன்னை கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். எப்படி பரவாயில்லையா? தேவலா போதுங்கிற அப்புறம் எப்படி கொடுத்து பேச மாட்டேங்கிற? எடுத்த அடுப்புல எப்படி கொடுத்துட்டா அப்புறம் தலையில உட்காந்துக்குவிய? உங்களை பத்தி எங்களுக்கு தெரியாதா? ஒரு பொண்ணு வாங்க போங்க யாங்க நீங்க அப்படின்னு மரியாதையா கூப்பிட்டுகிட்டு இருந்த பய அவ தன்னை காதலிக்கிறான்னு தெரிஞ்ச உடனே பட்டுங்க மாடி மாடி என்னடி பறிச்சு அப்படின்னு கூப்பிடுற ஆம்பளையாத்த சேர்ந்து வந்தானே நீ? ஏயோ நீ காதலை பத்தி வாயால புலம்புற, நான் கண்ணால பேசுறேன், அதை புரிஞ்சுக்க முடியல காதலுக்கு வந்து தரேன் மூஞ்சி பாரு. நீ பூமி மேலதான் வச்சிருக்கா கௌரி? கௌரி நம்ம காதல் சீன்ல அடுத்த கட்டம் என்ன? கௌரி முக்கியமான காரியத்தை கோட்ட விட்டுட்டு ஒரு வாட்டம் கௌரி இன்னது பட்ட விருச்சோடி கடந்து பெரியவர் சின்ன காண பெரியவர் மார்க்கெட்டுக்கு போயிருக்காரு, சின்னவர் நிலவு வசூலுக்கு போயிருக்காரு. எங்க போறியா? எனக்கு போக கடங்க லீவு நாள்ல கூட வீட்டுல பொழுது போகாம இங்க வந்து காலி விட்டுதானே. பொழுது போகாமா? கழுத வண்டி வேறு என்னது காலையில மார்னிங் ஷோ பாத்துட்டு மத்தியானம் மிலிட்டரி ஓட்டுற ஒரு குடி குடிச்சிட்டு கேதாரம் மேட்டியை பாத்துட்டு ஈவினிங் டிவில உடிப்பு ஓட்டுற முடிச்சுக்கிட்டு அப்படியே ஜாலியா பீச்சுக்கு போய் காத்தியும் கடலையும் வாங்கி தின்னுட்டு கடைசியா ஓர் என் பை நைட் பாத்துட்டு நிம்மதியா நிகாரமா வீட்டுக்கு வருவோம். என்ன மார்னிங் ஷோவு மிலிட்டரி ஓட்டலு என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு உனக்கு சௌரியம் தானே? என்ன இப்படி போய் கேட்டுட்ட? உன்ன தவிர வேற எந்த பையன் கழுத்தை கழுத்த என்ன காலப்படுத்த முடியாது? அப்படின்னா சரி, இன்னையில இருந்து நீ இந்த சக்கர சித்திர பார்த்து விட்டுட்டு சந்தோஷமா சத்தம் போட வீட்டுல வந்து உட்கார. என்ன குத்திக்கிட்டு போறதுக்குமே என் வீட்டுல ஒரு கழுகு காத்துக்கிட்டு இருக்கிறியா? ஒரு பாதி இல்லையா பல பாதி? ஏற்கனவே ரெண்டு பேரை கட்டி எடுத்து போட்டு முழுங்கிப்பிட்டு மூணாம் தாரமா உன்ன எடுத்து போட்டு முழுங்கறதுக்கு முதல மாதிரி வாய பிறந்து உட்கார்ந்து இருக்கானா? அவன் ஜாதக பிரகாரம் அவருக்கு வாக்கப்படுறவங்க சொற்ப வயசுலயே சுமந்திரியா போயிடுவாங்களா ஐயா சொர்க்கத்துக்கு? அதாவது சின்ன சுமந்திரியா இவன் ஒருத்த உயிர் இருந்துகிட்டு வரிசையா ஒருத்தருக்கா சீட் கொடுத்தா இவனுக்கு ஏன் இந்த தொழில்? ஐயோ அந்த யமனோட பாப்ப கை சேர்ந்து தப்புறதுக்காக தாயா உன் நேச கைத்துக்கு கட்டுப்படணும்னு நினைக்கிறேன். நினைக்கிறேன் முடிச்சு விடுவான். யார உன் கழுகு மாமன? ஆள் எப்படி அடிச்ச விடுவானா? அடிக்கிறவன் தான் விடுவான். ஐயோ அவரது மொத்தமா? ஆமாயா உன்னோட சேர்த்து இந்த ரெண்டு மூணு பேரை வட்ட வச்சா நீ எப்படி இருப்பியோ அதே மாதிரி அவன் ஒருத்தனே இருக்கும். வேண்டாம் அப்போ அடிக்கிற வேலையை நினைச்சுக்கோ, நடிக்கிற வேலையை பத்தி யோசிப்போ. ஆமாயா ஆமாயா நடிச்சு தாயா நம்ம பறக்கணும். சரி நீ நடிப்ப பத்தி யோசனை பண்ணு, நான் போறத பத்தி யோசனை பண்றேன். நம்ம ரெண்டு பேரும் கலந்துக்கோ. இறங்க பத்திரம் சக்கரம் சித்திர வேலை ராஜினாமா மறந்துடாத. பத்தமா தாத்தா தாத்தா வீட்டுக்கு நாய் ஆனா நன்றி இல்லாதவன் என்ன கட்டிக்கணும்னு சாரா அழுதுகிட்டே இருக்கான். ஐயோ நான் அழுத ஆகாதுன்னு வாங்களே. இப்ப மட்டும் நான் ஆகுதா? என்ன நம்ம கல்யாணம் தான், அத பத்தி நீ ஏன் கவலைப்படுற? நான் முடிச்சு வைக்கிறேன். கௌரி உனக்காக வாங்கி தந்திருக்கிறேன் பாரு, பூ பூவா வாங்கினதா பின்ன திருநதா? போய் அவனுக்கு எப்பவும் விளையாட்டு தான், என் மாமனும் தான் இருக்கான். பூ கடையா என்ன நாள் வரைக்கும் ஒரு அப்பூ வாங்கி வந்து கொடுத்து நான் அறிவேன். முந்தா நாள் வந்த முல்ல வாங்கிட்டு வந்துட்டியே. முந்தா நாள் வாங்குற பூ தான் அது. இந்த நீங்க தலையில வச்சுக்கோ, உன் கை மணக்க என் தலையில வச்சு வாய் மணக்க நீ நல்லா இருன்னு சொல்லு. என்னைக்கு நல்லா இருக்கு புல்லு கட்டு வச்ச மாதிரி அழகா இருக்கு தெரியுமா?
இந்த ஆம்பளைங்க இருக்காங்களே அவங்க பொம்பளைங்களை காக்கா பிடிக்கிறதே ஒரு தனி கலதாங்க கைய பிடிக்க வந்தவன பார்த்து காக்கா பிடிக்கிறானே சொல்றேன் என்னைய அவர் இருக்குதுன்னா எனக்கு தாலி ஆட்டி போட்டா பிடிச்சிட்டாரு சரி கௌரி வா லேட் ஆவுது மானி சோ போறோம் அச்சோ கோமாவே நான் இங்க வரேன் எங்க வரியா 12 குடிக்காமே அம்மா போய் எட்டனா 12 குடிக்காமே எட்டனா சரி பத்தனா எட்டனாங்க நீயா நீயா முக்காரே ரிக்ஷா எங்கயா வந்த என்ன கேக்குற இது ஏன் வீடு நீ எங்க வந்த என்னடா மானி சோரனி சோன ஒரு சத்தம் அரே மானி சோர உடுப்பி ஹோட்டல் காட்டறான்ல ஆமா இல்ல இல்ல உடுப்பி ஹோட்டல் மானி சோர காட்டானே என்ன அது மானி சோரனி சோ உடுப்பி ஹோட்டல் காட்டறான் உளறற என்ன உளறற உடுப்பி ஹோட்டல் காமிச்சாப்புட்டு மானி சோ பார்க்கணப்பா ரிக்ஷாவுக்கு என்னன்னு கேட்டா அப்ப நானே கட்டறதா இல்ல எட்ட நாட்ட குடுக்கன்றதா அப்படி நீ வந்துட்ட அரே அரே தான் பேசுற இது என்ன இன்னுறானே ஆமா வீட்டுக்குள்ள என்ன பேசி வெளியில நிறுத்தி இல்ல பேசணும் வெளியில பேசுமே வாங்க பேசுவோம் வாங்க பேசுவோம் காரது நீ நான் பேச மாட்டேன் நான் வரேன் என்னையா நீ பேசுறங்கற ஏன் உன்கிட்ட பேச முடியாதா உன் விஷயமே எட்டனா நாலனா தானடா வர பேசி பாப்போம் நான் ஏன் பேசுறவங்க கூட நீயா சினிமாக்கு வர நானே வருவேன் ஏன் வரங்கால மனைவியை அழைச்சிட்டு வருவேன் ரெண்டு பேரும் வரீங்களா ரெண்டு பேரும் நான் வரல என்னது என்னமோ இவள சினிமா கூட்டம் மாதிரி நான் வரலன்றானே ரெண்டு பேரும் கொட்டாரி உட்கார்ந்து படம் பார்க்க போறீங்களா படத்தை பிற நின்னுகிட்டே பாப்பாங்களா கிட்ட கிட்ட தூர தூர பாக்குறவன் கஷ்டப்படுவாயா படத்தை பார்த்தா எங்கள பார்த்தா உங்களை பார்த்தா ஏ சொல்றேன்னு வருத்தப்படாத ஐயோ ரெண்டு பேரையும் பார்த்தா அப்பா பொண்ணு மாதிரி பாவி எங்களை இழுத்துட்டு போனா வம்புக்கு அப்பா பண்ணு சொல்லி என் கல்யாணத்தை கெடுக்க பார்த்து அடிச்சு கொண்டு விடுவேன் அடியா அடுத்தா செத்துடுவேன் अलय अरे रेरी ஐயோ ஐயோ அப்படியே என்ன பாவத்துல கேக்குற? சாத பாவத்துல தான் மாமா கேக்குற. முனியாண்டி சாமி, இவ்வளவு சீக்கிரம் என் மாமனை இப்படி பண்ணுவேன்னு நான் நினைக்க வேண்டிய. என்ன சொன்னா? இல்ல மாமா, இந்த சின்ன வயசுல உனக்கு கண்ணு தெரியாம போயிடுச்சு. ஏ மாமா, உனக்கு கண்ணு தெரியுதா ரெண்டு கண்ணு தெரியலையா? ரெண்டு கண்ணு தெரியும். அப்ப லேட்டா மங்கள சேர போட்ட மாதிரி தெரியுதா? இல்லையே, கண்ணுக்கு முன்னால காம்பவுண்ட் சுவர் இருக்கிற மாதிரி தெரியுது. பாக்கறாங்க. கவரி இவ்வளவு நாளா தான் எடுத்து கடத்துன. இப்பவாது என்ன கல்யாணம் பண்ணி கொஞ்சம் கை கூட குடுக்குறேன் குடுக்குறேன் கை தான குடுக்குறவ இது இப்ப தோள கொடு அப்புறம் கைய கொடு மாமா இந்த மாதிரி நீ பேசாம சின்னடி உட்கார்ந்துக்க உனக்கு வேணுங்கறதுனா நானே கொண்டாந்து கொடுப்பேன் எங்கே வராத நான் வரல வரல நீ கூப்பிடாத நான் வரல எங்கே தள்ளிட்டு போற நீ எனக்கு தான் ஒண்ணும் தெரியலையே என்ன 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 ஐயோ என்ன மாமா ஏன் மாமா இருந்தானே யாரோ வந்து பின்னால என்ன இடிச்ச மாதிரி தெரிஞ்சது என்ன இடிச்ச மாதிரி தெரியுதா உனக்கு சரி நீ வந்து போற வரேன் சௌரி உன்னை எங்க இல்லா தேடுறது நான் ஏன் என்ன விஷயம் ஒரு சந்தோஷமான சமாச்சாரம் அவசரப்படாத அதுக்கு முன்னால நான் உனக்கு ஒரு சந்தோஷ சமாச்சாரம் சொல்றேன் என்னது என்னது சொல்லு பழையபடி நீ பற்றைக்கே வேலைக்கு போடு ஏய்யா நம்ம காதல் கடுகத்திலே நிறைவேறாத போல இருக்குது நான் உன்ன அடங்கே தீருவேனா என் பண்ணு உடங்கே தான் தீரும் போல இருக்கு உன் மாமனுடைய தாக்குதலை சமாளிக்கிறதுக்கு என் உடம்புல மாவசம் இல்லம்மா என்ன வளர்ற நான் உன வரல உள்ளத தான் சொல்றேன் பாரு எனக்கெல்லாம் காதலங்கிறது அல்வா துட சாத்த மாதிரி சுழுவா இருக்கணும் கடக்க முடிக்கிற காராச்சேவை சாத்தமா இருக்கப்படாது நான் வாணாங்கிறதுக்காக தான் காதலை தவிர காதலுக்காக நான் சாக முடியாது பாரு எனக்கு சங்கடம் வேண்டாம் சரித்திரம் வேண்டாம் நீயும் வேண்டாம் போ இந்த பாரு அவசரப்பட்டு அள்ளி கொட்டாத சொல்லி முடிக்கிறேன் நீ இனிமே நேரா ஜோரா என் வீட்டுக்கே வரலாம் நான் உன்னை சீரா வரவேத்து சிங்காரமா பழகுவேனே அது எப்படி வீடு மாத்திட்டியா அதே வீடுதான் மாமே அதே மாமன் தான் ஆனா அந்த ஆளுக்கு ரெண்டு கண்ணம் தெரியாது அது எப்படி என் குழந்தைய முனியாண்டிக்கிட்ட வேண்டிக்கிட்டே அதே மாதிரி நடந்து வாழ முனியாண்டி இந்த ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பா வர்றேன் என்ன 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 வாத்துல உனக்கு எவ்வளவு ஆசை யாரு யாரு சென்ட்டு கிடைச்சது
செண்டு கிராக்கி ஒருத்த வண்டியில ஏறினா பாட்டில விட்டுட்டு போயிட்டான் திருடி வச்சுக்கிட்டேன் திருடலதான் இருந்தாலும் வாசனை போகல போது ஞாயிற்றுக்கிழமை நெல்லுது காக்கா கழுத நாய் இதெல்லாம் வந்தா என்ன செய்யறது காக்கா கழுத நாய் எல்லாம் வந்தா என்ன செய்யறது இந்த பார் இத கையில வச்சுக்கிட்டே காக்கா குருவி எல்லாம் வந்து நெல்ல கொத்துச்சுன்னா பத்து பத்து சத்தம் கேட்கும் படா படா ரெண்டு குடுக்கு பாத்துக்க பாத்துக்க பட்டு பட்டுன்னு சத்தம் கேட்கும் படார் படார்னு குடு கனகாம்பரத்தை தலையில வச்சுக்கிட்டு ஜாதி மல்லிகைன்னு என்ன ஏமாத்த பாக்குறியா வெளியில காவல் வச்சுட்டு உள்ள காவல் நாட வேற ஆட பாக்குறியா வரட்ட அந்த கொத்த வரங்க அப்ப பத்தல் போட்டு அவனையும் காய வைக்கிறான் அதே வாட ஒரே சென்ட் ரெண்டு பேரும் போடுற அளவுக்கு நெருக்கம் ஆயிடுச்சான் யாரது தெரிஞ்சுக்கிட்டேன் ரெண்டு பேரும் சேர்ந்து நல்லா இருந்தேன் அப்பா அப்புறமா
குடும்ப பாரம் ஆரம்பம்.